மிக மிக முக்கியமான விஷயம். நம்முடைய புறநானூறு பாடலே வந்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு தேவை வந்து ஒரு 3-3.5 லிட்டர் தண்ணீர் வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு. அந்த தண்ணீரை வந்து சீராக பகிர்ந்து சாப்பிடணும். குறிப்பாக காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே நல்ல பல் துலக்கிட்டு, பல் துலக்கினதுக்கு அப்புறம் 2 குவளை நீர் இருந்தோம், அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுடைய சுற்றம் எப்படி இருக்கோ அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். இரவு படுக்கும்போது வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். இதுதான் ட்ரெடிஷ்னலாக சொன்ன விஷயம். இப்போ சில பேர் காலையில் இருந்து 2 லிட்டர் தண்ணி குடி ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்லாம், அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எப்பொழுதுமே என்னுடைய கருதுகோள் என்னென்னா, நவீன அறிவியலை ஒரு கண்ணில் பார்க்கணும். நவீன அறிவியல் தவறான விஷயம் கிடையாது. நவீன அறிவியல் புகுந்திருக்கிற வணிகம் தான் பிரச்சனைக்குரியது. நவீன அறிவியலோ விஞ்ஞானமோ வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயமாக இருக்கிற பட்சத்தில் அது பல்வேறு வகையில் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம். மரபு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொரு கண்ணில் வச்சுக்கணும். ரெண்டையும் எடுத்து கொண்டு போகும்போது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்கும். தண்ணியை மணமணம் 2 லிட்டர் குடிங்கிறது வந்து இட்ஸ் எ ஸ்ட்ரெயின் டு தி கிட்னி. மணமணம் குடித்தா தண்ணீர் மட்டும் படுவேகமாக அப்சார்ப் ஆகிடும், அது வந்து ரொம்ப டிலேலாம் ஆகப்போகுதுல்ல. அது அப்சார்ப் ஆனால் அத்தனையும் சில நேரம் தான் பிடிக்கும். அப்போது தொடர்ந்து நீங்கள் ஒரு பலூனில் இவ்வளோதான் காற்று அடைக்க முடியும், இவ்வளோதான் தண்ணி அதை முடியும், நீங்கள் நிறைய தண்ணீரை ஊற்றி வச்சிங்கன்னா பலூன் எப்படி தொய்வாகுதோ அதே மாதிரி நம்மளுடைய கிளாமர்லாம் ஆண்டிங்க அந்த பாக்ஸ் ஒன்று உள்ள ஃபில்டர் பாக்ஸ் அது லூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால் ரொம்ப 2 லிட்டர் 3 லிட்டர்னு அந்த தண்ணியை குடிக்கிறது ஒரே நேரத்தில் குடிக்கிறது நல்லதில்லை. அடுத்து ரெண்டாவது வந்து உணவு இருக்கும்போது இடையில் குடியாதே கடையில் மறவாதேங்கிறது தான் நம்ம கருத்து. நடுவு நடுவு குடிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க, சாப்பிடும்போது இடையில குடிச்சிங்கனாலோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனடியாக குடிச்சிங்கனாலோ உங்களோட கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் டைலூட் ஆகும். நீங்கள் உங்கள் பசி, நீங்கள் உங்களுடைய பசியை பொறுத்து உங்களோட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துருக்கும். பசி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்கள் ஹைப்போதாலமஸ் முடிவு பண்ணும். இவ்வளோ எனர்ஜி வேணும், இவன் இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு திட்டம் போட்டு தான் அது உருவாக்கும். அப்போ அதை உருவாக்குற விஷயத்தில் நீங்கள் தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அது டைலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரொம்ப டைலூட் ஆகிடும். ஆசிட் மட்டும் இல்லை, அவைலேஸு பெப்சின் எதெல்லாம் வாட்டர் சொல்யூபிள் என்சைம்ஸோ அது பூரா டைலூட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் 2 கவளம் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு 2 கவளம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் இது வந்து வீக்காகும். எதை அப்சார்ப் பண்ணணுமோ அதை அப்சார்ப் பண்ணாத உடம்பு. இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உள்ளவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஈவன் சைக்காட்ரிக் பேஷண்ட் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துறது போய் குடிச்சிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால் இடையில குடிக்கக்கூடாது. அதுக்காக விக்கல் வருதுன்னா குடிச்சிருக்கும், காரமாக இருக்குன்னா குடிச்சிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது. நான் வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு இடையில குடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் தண்ணி குடுத்தது போல வேறு ஏதாவது தோண்டிட்டே இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அடுத்து வந்து கடைசியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடலாம், ஒரு 25 நிமிஷம் 1/2 ஹவர். அதாவது உணவு சிறுகுடலை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களா, அதனுடைய அப்சார்ப்ஷன் இது வந்து அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் அப்சார்ப்ஷன் இருக்கும், அது 40 நிமிஷம் அங்கே கடந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் குடிச்சாலும் அது ஒன்றும் உள்ள என்சைம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதனால் 2 குவளை காலை எழுந்த உடனே பல் துளைக்கும், பல்லே தேய்க்காமல் குடிக்கணுங்கிறாங்க, எங்கெல்லாம் பைத்தியக்காரத்தை அதனால் பல் துளைக்கிட்டு தான் குடிக்கணும். இரவு படுக்கும்போது குடிக்கணும். அப்புறம் சாப்பாடுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு வர நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கணும். இதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும்.